सुमिरा सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्तिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्तिकम् उत्तिष्ठ उत्तिष्ठ गोविंद उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमला कांता त्रैलोक्यं मंगलं कुरु उत्तिष्ठ उत्तिष्ठ गोविंद उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमला कांता त्रैलोक्यं मंगलं कुरु முதல் கேஸ் கொஞ்சம் மூளை உபயோகப்படுத்துற மாதிரி நல்ல கேஸா குடுக்கறது இல்லையா என்ன கேஸ் பா அண்ணே எங்க குடும்பத்துல பங்காளி தேறல ஒரு கொலை நடந்து போச்சு அந்த கொலை நடந்தப்போ தம்பி நம்ம சட்டத்தோட தர்மம் என்னன்னு தெரியுமா ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம் ஆனா ஒரு அப்பாவி கூட மாட்டிக் கூடாது ஒருவேளை நான் ஏதாவது பொய் சா சொல்லி அதுல எந்த அப்பாவியாவது மாட்டிட்டு ஜெயிலுக்கு போனானா அது எவ்வளவு பெரிய பாவம் அதனால கொலை கேஸ்க்கு நான் பொய் சா சொல்ல மாட்டேன் வேற ஆள பாருங்க உங்க கேஸ் என்ன சொல்லுங்க சார் நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன் அது திருப்பி கேட்டதுக்கு அந்த ஆள் செருப்பால அடிச்சிட்டான் அதனாலதான் கேஸ் கொடுத்தேன் அடிச்சாள் வந்து ஒரு ரவுடி இத கண்ணால பார்த்ததா யாரும் சாட்சி சொல்ல முன்னுக்கு வர மாட்டேன்றாங்க இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்களை செருப்பால அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும் ஆமா சார் ரைட் ஓகே இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார் உங்க கேஸ்ல இன்னொரு நாளை பாக்குறேன் நீங்க கிளம்புங்க வாங்க டீடைல்ஸ் பேசுவோம் கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பார்க்கலாம் சம்பவம் எத்தனை தேதி நடந்தது 26ஆம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில 11 மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சானே ரவுடி அவன் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ள பேண்ட் சார் நீங்க என்ன டிரஸ் போட்டிருந்தீங்க வெள்ள சட்டை வெள்ள வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது செப்பல் சார் இல்ல டயர் செருப்பா செப்பல் சார் செப்பல் சார் ஓகே ஒரு 100 ரூபாய்ங்க கேஸ் முடிச்சிட்டீங்க சார் யோ நான் அட்டெண்ட் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு தயங்காம அடி ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்ய போறாரு அந்த வக்கீல் பேர் என்ன நல்ல கண்ணு சார் நல்ல கண்ணு வா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் வடவடாங்க தைரியமா இரு நட வைரவன் 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 அச்சியோ கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அத கேட்டானா சரி சமாளிப்போம் வலது கை வைங்க நான் சொல்றதை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை மிஸ்டர் நல்லக்கண்ணு சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் இயேசு வரான உமது பெயர் தானே பைரவன் இல்ல சார் மயிலாட் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் இதிலிருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று என் பேரு பைரவன் இல்ல வைரவன் ஆர்டர் ஆர்டர் யோ
அறிவு இருக்கா முண்டம் ஏயா ஒரு வேலை நெடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா 30 வருஷம் ஆனாலும் முன்னுக்கு வரவே முடியாதியா அப்பப்ப பாயிண்ட்கள் எடுத்துக்கூடியா தடுமாறல்ல எஸ் ப்ரொசீட் மிஸ்டர் வைரவன் உமது தொழில் வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது ஓ யூ மீன் டூரிஸ்ட் கைட் நம்ம தொழில விட இந்த தொழில் பெட்டர்ல அடுத்த கேள்வி கேளுங்க எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா வெறுப்பால் இல்ல செருப்பால செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா பார்த்தேன் யோ அடுத்த கேள்வி என்னய்யா செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க எந்த இடத்துல அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க நோ நோ நான் அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க எந்த பஸ் ஸ்டாண்ட் வடபழனி பஸ் ஸ்டாண்ட் 13A போகுமே அதுவா இல்ல சார் 12B போகும்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் யோ அறிவு கிட்ட உண்டு ஆள மடக்கிறது மாதிரி ஒரு கேள்வி சொல்லியா சம்பவம் நடந்தப்போ ரெண்டு கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல டிரஸ் போட்டிருந்தாங்கன்னு கேளுங்க போங்க குட் குட் மிஸ்டர் வைரவன் மாலையில் சம்பவம் நடந்த போது சார் சம்பவம் காலையில தான் நடந்தது காலையில் சம்பவம் நடந்த போது எமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார் வெள்ள ஷர்ட் வேஷ்டி வெட்டியின் நிறம் என்ன வேஷ்டினா வெள்ளதான சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார் கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டு வாங்க நீ எல்லாம் என் குமாஸ்தாவா இருக்க லாயக்கே இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கேளுங்க ஆக மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன் ஆமாம் உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக அப்படியானால் அடித்த செருப்பு நிறம் என்ன நேரில் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா சொல்லுங்க வக்கீல் சார நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன் குறுக்கு விசாரணையா என்னையா இது கோர்ட்டுக்கே அவமானம் மை லார்ட் சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா எனும் கோர்ட்டார் அவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது இல்ல சார் இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் பர்மிஷன் கிராண்டட் थैंक यू சார் வக்கீல் சார் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க என்ன நீதிபதி காலையில இருந்து அவருடைய பேனா கலர் என்ன திரும்ப கூடாது என்ன பார்த்து பதில் சொல்லுங்க அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க என்ன கலர் வந்து காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செருப்பு அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்கள விலக்கிட்டு இருப்பே தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செருப்பு அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா இன்பத்தை தான்
நீங்க இங்க படுத்துக்கங்க நான் உள்ள போய் படுத்துக்கறேன் தூங்கலையா முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு ஒண்ணு இல்ல அக்கா ஞாபகம் வந்துருச்சு அக்காவா உங்களுக்கு தான் அப்பா அம்மா யாரும் இல்ல ஆனா அதே நீங்க பக்காங்கறீங்க அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க கதவு திறந்துதான் இருக்கு வாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பாத்ரூம் கிளீனிங் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் வரதம் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தா சார் இது 5 ஸ்டார் ஹோட்டல் அதனால எவ்ரி ஹாஃப் an hour அடிக்கடி நான் கிளீன் பண்ணுவோம் ஆமா அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தா நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கறியப்பா சார் அவங்க எல்லாம் படிக்காதவங்க அதான் காக்கி சட்டை போட்டுதாங்க நான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் அதான் கலர் சொக்கை எல்லாம் போட்டுருக்கேன் எம்ஏ வரைக்கும் படிச்சவனா அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவ போ போ கிளீன் பண்றது கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைச்சிருக்கேன் அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் சுத்தமா கிளீன் பண்ணு போ நல்ல காலம் ஜோதிட வார இதழ் ஆசிரியர் புலியூர் பாலு
கடந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது. ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும். பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதுனால நிறைய பண விரயம் ஏற்படும். சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள். ஆக இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை சார். கிளீன் பண்ணிட்டேன், உள்ள உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அட என்னப்பா ப்ராப்பர்ட்டிஸ், சோப்பு சீப்பு பல்படி அது இதுன்னு ஏதாவது இருக்கா? அஞ்சு பைசா சமாச்சாரமோ பத்து பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன செக்அப் பண்ற, பல்படி சோப்பு சீப்ப போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிருச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகம் போயிடும். தயவுசெய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னப்பா அது விட மாட்டேன்ற? வாங்க சார், செக் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க, என்னைக்கா திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க, அப்புறம் கடைசியில் உத்தியோகம் போயிடுச்சுனா ரொம்ப ஆபத்தாயிருமில்ல. நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கா இது? ஹலோ, திஸ் இஸ் ஃப்ரம் 209. ட்ரிங்க்ஸ் என்ன மேடம் இருக்கு சாப்பிடறதுக்கு? நோ நோ, ஹாட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம், கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு? ஆஹா, ஒன்னு பண்ணுங்க, பாதாம் கீரல் ஒரு ரெண்டு அனுப்புங்க. ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன், இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு, அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு. ரைட், தேங்க்யூ மேடம். பீரோல மனுப்பறது வச்சிருக்க, அடிச்சிட்டு போடாதடா, டேய் கதவை தரடா. மெத்த சடியில வைரம் வச்சிருக்கா, டேய் யா கும்பிடுறேன், பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுக்கறேன். ஓ, கை காலெல்லாம் நல்லா தான் இருக்குது, பிச்சை எடுக்கிறியா? வெக்கமா இல்ல, எங்க நான் இடத்துல போய் திருடியா? அட நீ ஒண்ணு, நேத்தான் ஜெயில இருந்து வந்தா மறுபடியும் திருட சொல்றான் போய. தம்பி, எனக்கு அஞ்சாறு புள்ள குட்டிங்க, வீட்டுக்காருக்கு வேற உடம்பு சரியில்ல, அவர் வேற ஆஸ்பத்திரியில இருக்காரு, உங்க அக்கா அம்மா நினைச்சு எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம், சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு, கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? மூணு ஆம்பளைங்க, மூணு பொம்பளைங்க, அது நான் தாங்க மூத்தவன். ஏயா, ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவில் என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்த வேணும் சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே, எல்லாம் தலை விதியா? அங்கிருந்து வந்துட்டானுங்க சினிமாவில் நடிக்க. கும்பிடுறேனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊர் புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம், சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி, நானும் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களை தான் சார். நானா சார்? வாங்க, நீ வாங்க. ஏ, சொந்த ஊர் விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கிய, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புண்ணே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே, ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சியில ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் கேவலமா பேச மாட்டாங்க. ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுனே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் புது துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ண. திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும், வா. என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அரை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன?
ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும்னே. இப்ப சூடா கேக்குதோ? இல்ல இல்ல. சாப்பிடுறேன் சாப்பிடுறோம். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான்யா. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் தணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய். ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை புரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்னென்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன்னு, என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னு, இது சத்தியம்னு. கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னு, உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? நோ நோ நோ, எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றதுண்டு. இன்னும் நேராக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டிக்கடைக்கு போய் ஒரு பேக் ஃபில்டர் வெல்சும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? யோ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஆ, ஓ என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தான், மனம் போல சாப்பிடு. யோ, ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒன்னும் அவசரமே இல்ல. சாப்பிடு சாப்பிடு. சார், பில்லு. ஏயா, கொஞ்சமாவது மேனேஜ் இருக்கா? ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வரல, என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, இதுக்கு தானே என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார். இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல, போங்க. வாங்க வாங்க, மெதுவா போ. கூட பெருசு இல்ல, உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஓட்டல பார்த்து ஒன்றே ஓட்டல்னு சொல்றாங்க. சார், ஒரு நிமிஷம், இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ரைட் சைடுல திரும்பினா லெஃப்ட் சைடுல மூணாவது பில்டிங். நாங்க வெளியூர், நீங்களே வந்து காட்டுறீங்களா சார்? ரைட்ல திரும்பினா லெஃப்ட் சைடுல மூணாவது பில்டிங் சார். நாங்க வந்து விடுறோம், வாங்க சார். ப்ளீஸ் வாங்க, உட்காருங்க உட்காருங்க சார். நமக்கு எந்த ஊருங்க? பூசாரி பாளையம். மெட்ராஸ்க்கு எதுக்காக வந்தீங்க? சும்மா ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கலாம். ரைட்ல போங்க. யோ, வண்டி எடுத்தியா? யோ, ரைட்ல போனோம். யோ, ரைட்ல போனியா? என்ன சொல்ல சொல்ல உம்பாட்டில் போயிட்டு இருக்க? யோ, உள்ளதாயா? எங்க நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், வாய முடிக்கிட்டு சும்மா வா. இப்ப நம்ம எங்க போறோம் சொல்றோம்.
எதுக்கா என்ன கூட்டு போறீங்க? போறேன். எல்லாமே பின்னால சொல்லுவீங்களா? ஆமாங்க. கொஞ்சம் வேகமா போப்பா. சீக்கிரமா உங்க சமாச்சாரத்தை முடிச்சுட்டு 11 மணிக்கு மேல எனக்கு கோர்ட்ல சில கேஸ் எல்லாம் இருக்கு, அத போய் அட்டன் பண்ணும். மாமூல் இடத்துக்கு தானே? மிஸ்டர் வைரவன், உங்களை இங்கே எதற்காக அழைத்து வந்திருக்கிறோம் தெரியுமா? மன்னிக்கவும், அழைத்து வரவில்லை, கடத்தி வந்திருக்கிறீர். சரி, கடத்தியே வந்தோம், எதுக்காக தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அடுத்த வாரம் கோர்ட்ல ஒரு கொலை கேஸ் நடக்க போகுது. அந்த கேஸ்ல ஒரு அப்பாவிய மாட்ட வச்சிருக்கோம். அவன்தான் அந்த கொலையை செய்ததாகவும், அதை நீ நேருக்கு நேரா பார்த்ததாகவும் கோர்ட்ல வந்து பொய் சாட்சி சொல்லணும். ஓகே. சாட்சி சொல்ல மறுத்த என்ன செய்யறதா உத்தேசம்? சாட்சி சொல்ல மறுத்தால் இதே மாதிரி நீ ரெண்டாயிடுவ. ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன். சாட்சி சொல்றதா தானே? இல்ல, உங்களை உதைக்க போறதா. கிரிமினல், என்னையே டபுள் காஸ் பண்றீங்களா? பொய் சாட்சி சொல்லணும்னா மரியாதை ரேட் பேசலாம்ல, எதுக்குடா கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தீங்க? தப்பு தானே, ரேட் பேசுறதுக்கு தான் எங்க முதலாளி 10,000 ரூபாய் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சாரு. ஏன்னா நாங்க மிரட்டுறதுல நீங்க பயந்துட்டா அதை அப்படியே அமைத்திக்கலாம்னு பார்த்தோம். ஆனா இப்படி எல்லாம் அடி உயிருன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே மரியாதையா அந்த பணத்தை கொடுத்துருப்போம். சாரி, கொலைகேஸ்ல பொய் சாட்சி சொல்றது ரொம்ப பாவமான சமாச்சாரம், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். வேற ஏதாவது கேஸ் இருந்தா சொல்லு. அண்ணே அண்ணே, நான் புள்ளகுட்டிக்காரன், ஏதோ இந்த கேஸ் ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கும். ஏயா, உனக்கு கமிஷன் அடையுங்கா? எதை வேணாலும் ஒத்துக்க முடியுமா? எனக்குன்னு ஒரு சில பாலிசிகள்லாம் இருக்குல்ல. என்னென்ன பாலிசி? நமக்கெல்லாம் பாலிசி? ஏதோ வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்தாங்க நம்ம அட்ரஸ், இதை வச்சுக்கோங்க. வேண்டாயா, நான் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான், இதெல்லாம் கொடுக்கறது வேஸ்ட். பரவாயில்லண்ணே, கையில் வைங்க, மனசு மாறினா உபயோகமா இருக்கும்ல. சரி அண்ணே, நல்லா யோசனை பண்ணிக்கிட்டே போங்க. 10,000 ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும். ஒரே போன் பண்ணீங்கன்னா 10,000த்தோட 10 நிமிஷத்துல வந்துருவேன். உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போதே இத காப்பாத்திக்கிட்டீங்கன்னா புத்திசாலித்தனம், அதுக்கு மேல உங்க இஷ்டம். யோ, கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா, காலங்காத்தால தகராறு பண்ணாதயா, நான் பிள்ளை குட்டிக்காரன் ஐயா.
மீட்டர் பாரியா 22 ரூபாய் 40 காசு, 2 ரூபாய் 40 காசு குறைச்சிக்க, 20 ரூபாய் குடியா போதும். இந்த பார் தம்பி, காதுல கடுக்கம் போட்டிருக்கேன், குண்டையில பூ சுத்தி இருக்கேன், இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத, அதுக்கு வேணானா பாரு. நான் எங்கயோ உன்னை ஏமாத்துறேன், நீ நாயா என் வயத்துல அடிக்கிற? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா, காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன், இப்ப மணி 8 ஆகுது, 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ், பர்மா பஜார், பீச்சுன்னு சுத்தினேன், மீட்டர்ல 22 ரூபாய் 40 காசு ஆகாதையா? யோ, என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டகாமலயம், அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல், கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல், ஆக மொத்தம் 375 மைல். நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபாய் 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, கக்கூஸ் இருக்கு, இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான். அவனே 28 ரூபாய் 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடான்னா, இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்க இங்கன்னு சுத்தி 2 மணி நேரம் உன் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபாய் கேக்குற? யாரு அப்பா நீ சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன எழுத்து வாய் நினைச்சிட்டு இருக்கியா? ஓஹோ, எனக்கு இந்த பார் தம்பி, நான் 20 ரூபாய் தர்றதுன்னா சேலத்துல கொண்டு போய் விட்டுரு, அங்கிருந்து 8 ரூபாய் தான், நான் போய்க்கிறேன். இங்கேயே இறங்குறதுன்னா 2 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ? ஐயோ ஐயோ, இந்தாயா வச்சுக்கையா, இந்தாயா இந்த வச்சுக்கையா, போயா ஊர் வைச்சாரியா, சாப்பி சாப்பிட்டு என் பேரத்துல ஊர் வைச்சாரியா, போயா நல்லா போயா. ஐயோ 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 ஐயோ, என்னம்மா கீழே விழுந்து காலை சுலுக்கிட்டான் போல இருக்கு, அதான் மந்திரிச்சுட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் வேப்பங்கள கொண்டா ஊத்திக்க. இவர நோண்டி இவர் எனக்கு எப்படி வைத்தியம் பாப்பாரு? சார் சார், கொஞ்சம் நில்லுங்க சார். சார், உங்க பேர் முனுசாமி தானே? ஆமா. உங்களுக்கு பூர்வீகம் குடிமுத்தூர் கிராமம் தானே? ஆமா. ஏப்பா, என் ஊரு பேரு சொல்றீங்க, நீ யாருமே எனக்கு தெரியலையே. அதே குடிமுத்தூர்ல 15 வருஷத்துக்கு முன்னால காளி முதலியான ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு சொர்ணோன்னு ஒரு பொண்ணும் வைரவன் ஒரு பையனும் இருந்தாங்களே, அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, சொர்ணோ வைரவன், ஆமா ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு நீ என்ன வேணும்? அந்த சொர்ணத்தோட தம்பி வைரவன் நான் தாங்க. சொர்ணன் தம்பி வைரவன் நீயா? ஆமாங்க. நீ எத்தனை வருஷமா மெட்ராஸ்ல இருக்க? 12-13 வயசுல இருந்தே மெட்ராஸ்ல தான் இருக்கேன். போடா பைத்தியக்காரா, உனக்கு கொஞ்சமாவது குடும்பம் பாசம் அக்கறை ஏதாவது இருக்கா? இத்தனை வருஷமா மெட்ராஸ்ல சுத்துற, ஒரு தடவையாவது உங்க அக்கா எப்படி இருக்கான்னு போய் பாத்திருக்கியா? எங்க அக்கா தான் ஆத்துல முழுகி செத்து போச்சுங்களே. போடா இவன, உங்க அக்கா உயிரோட தான் இருக்கா. என்ன மலைச்சு போய் நிக்கிறேன்? நிஜமா எங்க அக்கா உயிரோட தான் இருக்காங்களா? நிலைத்துறை கிராமத்துல உங்க அக்காவை பார்த்தேன் அவகிட்ட உன்னை பத்தி விசாரிச்சா நீ என்னமோ ஆத்துல மூழ்கி செத்து போயிட்டதா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா 20 வருஷமா ஆளுக்கு ஒரு பக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரோட இருக்கிறது தெரியாம போயிடுச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப எங்க அக்கா எந்த ஊர்ல இருக்கிறதா சொன்னீங்க மேட்டுப்பாளையம் பக்கம் நெல்லித்துறையில தான் இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஏன் அவங்களுக்கு என்னாச்சு ஆறு
கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி முரோன்னு அழுதாப்பா.
இப்ப நீ உசுரோட இருக்கிறதும் இல்லாம நீ மெட்ராஸ்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ற அப்படின்னு உங்க அக்காவுக்கு தெரிஞ்ச அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. நீ ஊருக்கு போகும்போது ஒரு 10-15 பணத்தோட போ. ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலம் கட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்கனா அப்படி இருக்கும். என்ன நான் சொல்றது, அப்ப நான் வரட்டுமா? இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு முறை அவங்க பார்க்க போகும்போது கூட வயசுக்கு வந்த பொண்ணு கண்ணாலம் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி மொரோன்னு ஆகுதப்பா. நீ ஊருக்கு போகும்போது ஒரு 10-15 பணத்தோட போ. ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலம் கட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்கனா அப்படி இருக்கும். அண்ணே நல்லா யோசனை பண்ணிக்கிட்டே போங்க. 10,000 ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும். ஒரே போன் பண்ணீங்கன்னா 10,000த்தோட 10 நிமிஷத்துல வந்துருவேன். உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போது இதை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா புத்தி சேர்க்கணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். கோட்டா வேற ஏதாவது நினைச்சியா? சாட்சி சொல்ல வந்தா ஒழுங்கா கூண்டலன்னு சொல்லணும். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாதனமா உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். எங்க முதலாளின்னு எனக்கு ரொம்ப உயிர் சார். இந்த பாவி அவரை கொலை பண்ணும்போது நேருக்கு நேர் நான் கண்ணால பாத்துட்டு இருந்தேன் சார். அதனாலதான் சார் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். அவருக்கு ஒரு வைஃப்னா கூட பரவாயில்ல, ரெண்டு வைஃப் சார். அந்த குழந்தை குட்டி நிலைமையெல்லாம் நினைக்கும் போது நீங்க மீறி மீறி போனா 6 வருஷம் இல்லைன்னா 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பீங்க சார். ஆனா இவனை என் கையாலேயே நான் கொலை பண்ண சார். அப்பதான் சார் எனக்கு மதுரை மதி கிடைக்கும் சார். குற்றம் சாட்டப்பட்ட முருகப்பன் கொலையாளி என்று சாட்சியங்கள் நிரூபிப்பதால் இந்த கொலையை மேட்டு மேல ஒரு மண்டம் இருக்கு, ராத்திரி அங்க படுத்திருந்துட்டு காலையில பரிசல் வரும், பரிசல் ஏறி பாப்பா.
சரிங்க. நிறைய காசு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பெரியவரே. ராத்திரி போற சூட்கேஸ் எல்லாம் பத்திரமா இருந்தது. அப்ப நான் போயிட்டு விட்டுங்களா? நெல்லித்துறையில யாரு வீட்டுக்கு போறீங்க? அங்க சொர்ணம் சொர்ணம்னு ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா வீட்டுக்கு போறேன். சொர்ணம்மா? ஆமா, அது பரிசுல வருது, அதான் சொர்ணம். என்னமா பண்ணட்டும், முருகப்பன் விடுதலைக்காக மேக்ஸிமம் நான் எவ்வளவோ வாதாடினேன். ஆனா கடைசி நேரத்துல ஒருத்தன் பொய் சாட்சி சொன்னதுனால உன் புருஷன் தான் கொலகாரன் கோர்ட்டு தீர்மானிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துருச்சுமா. யாருக்கும் மனசால கூட தீங்கு நினைக்காத அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு தண்டனையா? அது 4-5 வருஷமா கடவுளே, நான் என்ன செய்வேன்? அதுக்குத்தான் சனிக்குளம்னு பேருப்பா. அந்த குளத்துல காசு போட்டா அவங்கவுங்க செஞ்ச பாவமெல்லாம் தீரும்னு காசு போடுறாங்கப்பா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அனாதாசிரமும் ஆம்பளை இல்லாத வீடுங்கிறதுக்காக அடாவடி பண்றதுன்னு அர்த்தமா? கொஞ்சம் கூட பாவ புண்ணியம்னு பாக்காம பட்டுன்னு எடுத்துரிஞ்சு பேசுறிய. சும்மா தர்ம நியாயம் பேசாத சிங்காரம். இதே உன் வீடா இருந்தா நீ இதைத்தான் செய்வேன். இந்த பாரு சொன்னோம், நீ பொம்பளைங்கிறதுக்காக இப்ப வாசல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் வீட்டை காலி பண்ணல, வீட்டுல இருக்கிற சாமான் சட்டெல்லாம் வீதிக்கு வந்துடும், ஞாபகம் வச்சுக்க. சொல்லுங்க, சொல்லுங்க. இவன்லாம் ஒரு மனுஷன் சொன்னோம், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கப்படாது. சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே புறப்படு. யோசிக்காதம்மா, புறப்படு. வாமா. அன்பே சிவம், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னா வாங்க வாங்க. கூட பாய் பொட்டி லைட்டு இதெல்லாம் அங்க வச்சுட்டு வாங்க, போங்க போங்க. ஏ வேலப்பா, ஐயா அங்க என்னடா பண்ற? வாடா இங்க.
குழந்தைங்கலாம் சாப்பிடாம இருக்குது பாவம், கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. என்ன? ஓஹோ, அம்மா சொல்லணுமா? நல்ல பழக்கம், இப்படித்தான் இருக்கணும். சொல்லணும், குழந்தைங்களை போய் சாப்பிட சொல்லுமா? வேண்டையா, இருக்க இடம் கொடுத்ததுக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. இதுல சாப்பாடு எல்லாம் எதுக்குயா? அட, நீ ஒண்ணு ஆத்துல போறத நீ அம்மா குடி ஐயா குடின்னு சொன்ன மாதிரி எனக்கோ 50 வயசு ஆயிடுச்சு. பொண்டாட்டியும் இல்ல புள்ளையும் இல்ல, கண்ணு மூடும் போது காசு பணத்தை மூட்டை கட்டியா கொண்டுட்டு போறோம். ஏதோ 4 பேர் சாப்பிட்டாங்கன்னா கடைசியில நல்ல பேராவது மிஞ்சும். குழந்தைகளை போய் சாப்பிட சொல்லு. போங்க, போய் சாப்பிடு போங்க. சொன்னோம், நீ இந்த மூட்டையை ரூமுக்குள்ள வச்சுபிட்டு நீயும் போய் சாப்பிடுமா. பாரு சொன்னோம், ரோடுன்னு ஒண்ணு இருந்தா குண்டு குழின்னு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, உனக்கு பொண்டாட்டி இல்ல, எனக்கு புருஷன் இல்ல. உனக்கு புருஷன் இல்ல, எனக்கு பொண்டாட்டி இல்ல. இல்லாத ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் ஏங்கறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ந்து கொடுத்து சேர்ந்து சந்தோஷமா இருப்பமே. எப்படி? என்னையே சொல்றீங்க, ஊர்ல உலகத்துல இல்லாததையா செய்ய போறோம்? காதோடு காது வச்ச மாதிரி காலத்தை ஓட்டிடுவோம். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஐயா. சொல்லணும், வீணா வீராப்பு காட்டாத. உன் புருஷன் உன்ன அம்போன்னு விட்டு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, அதுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இதெல்லாம் சரி கட்டுறது சாதாரண சமாச்சாரம் அல்ல. 10 நாள் பட்டினி கிடந்து வேற பக்கம் போறதை விட வயிறார இங்கேயே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா என் கூட ஜிலு ஜிலுன்னு இருக்கலாம். என்ன சொல்ற? சொல்ற. அடிஞ்சிருவாங்க. நீ போய் சோர்வு எடுத்துட்டு வா. கொஞ்சம் இரு, இதை நான் வந்துடுறேன். Oh,
உடம்புக்கு பரவாயில்லையா? நேத்து நீ ரொம்ப ஜுரத்துல படுத்திருந்த, அதான் நெத்தியில பத்து போட்டேன். ஆமா, நீங்கள ஏன் இங்க இருக்கீங்க? இத்தனை நாளா நாங்களும் வீடு வாசலோட வசதியா தான் இருந்தோம். இப்ப எங்களுக்கு போறாத காலம், அதான் தங்க கூட இடம் இல்லாம அரச மரத்தடிக்க வந்துட்டோம். உனக்கு எந்த ஊரு? இங்க எதுக்காக வந்த சொல்லுப்பா. இந்த ஊர்ல உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாரும் இல்லைங்க, நான் ஒரு அனாதை. இத்தனை நாளா டவுன்ல இருந்தேன், கொஞ்ச நாளைக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன். என்னப்பா இது, இந்த கிராமத்துல சுத்தி சுத்தி விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலும் இல்ல, அதுக்கெல்லாம் உன் உடம்பு வளையுமா? இதுவரைக்கும் யாருக்குமே விளையாத உடம்பு தான், ஆனா இனிமே உங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கும். எங்களுக்காகவா? எங்களுக்காக நீயும் கஷ்டப்படணும்? இல்ல, நீங்களும் அரச மரத்தடி, நானும் அதே கேஸ் தான், எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோங்கறத அப்படி சொன்னேன். சார், 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 ஐயோ வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா, இல்லாட்டி காபியாவது கொண்டு வா, சீக்கிரம். ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனர் பார்க்கணும். ஓனர் ஓனர் நான் தாங்க. இந்த வீடு, இத சுத்தி இருக்கிற 30 ஏக்கரா தோட்டம், பூமி எல்லாம் நம்மளுதானுங்க. மாசம் மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க, மாசம் மாசம் வரி கட்டிடுங்க. ஆபீசரியா நீங்க? அது நான் ஆபீசர் இல்ல, வேலை தேடி வந்திருக்கேன். என்னது வேலை கட்ட வந்தியா? அங்க ஒப்பமான மாலை சொல்றது எனக்கு பயங்கர குளக்கட்ட வச்சிருந்த. இல்ல சார், நான் முதலேயே சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க, சரி குடிச்சிட்டு சொல்லலாம். எந்திர மேல வேலை கேட்கற லட்சணம் பார்க்க கொஞ்சம் கூட மறுவாத இல்லாம. ஆமா, பேண்ட் சட்டை போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வயக்காட்டுல? சார், எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார், சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கிருக்கேன் சார். வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி அஞ்சாராச்சு போய் வேற வேலை பாரு சார். என்ன நீங்க சாதாரண நினைக்காதீங்க சார், நான் இன்னைக்கு உழுதுனா நாளைக்கே பயிராகும் சார். நெசமாவா? சத்தியமா சொல்றேன் சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார். சார் சார், ஒண்ணு யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். சரி சரி, அடக்க மார்க்கெட் இருக்கு, தெக்க பூமி இருக்கு, புடிச்சிட்டு போய் உழுப்போம். சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்றது நானும் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், வரேன். மாடு எந்த செய்யலன்னு சொன்னீங்க? இந்தாங்க. யார் அந்தாலு? எவனோ குழா மாட்டிட்டு வந்தான், நான் ஆபீசர் ஆகும் நினைச்சு மோர கொண்டு வச்சேன். அவன் என்னடா கடைசியில வேலை கேட்டு வந்திருக்கான். இப்ப அந்த ஆளு எங்க அனுப்பிச்சீங்க? வயல்ல நல்லா உழ தெரியும்னு சொன்னான், எப்படி உழறான்னு பாக்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஆமா, குழா மாட்டவெல்லாம் உழுது உருப்பட்ட மாதிரி தான். அப்படி சொல்ல முடியாது பிள்ளை, இந்த காலத்து குழா மாட்டின பசங்க நம்மளை விட ஆழமா உழுதாலும் உழுவானுங்க. ஐயோ, என்னங்க என்னங்க, நம்ம பசுமாட்ட காணங்க. இன்னால கட்டி இருக்கோம், போய் நல்லா பாரு. நல்லா தேடி பாத்துட்டங்க. குடிச்சிட்டு போயிட்டாங்களா? நட பாக்கலாம். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயராதோ உன் மதிப்பு அயல் நாட்டில்.
விவசாயி விவசாயி அட பாவி சண்டாளா பசுமாட்ட போட்டு விடுறானே அடே ஐயோ பசுமாடா உன்னை ஒரே தாத்தா சாத்திரம் பாரு வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிருவார் போலக்க சனீஸ்வரா எல்லாரும் செஞ்ச பாவத்தை தீக்கிறதுக்காக இந்த சனிக்குளத்துல காசு போடுவாங்க ஆனா ஒரு குடும்பத்தோட பசியை தீக்கிறதுக்காக நான் இதுல 10 20 எடுத்துக்கிறேன் பின்னால எப்பாவது எனக்கு வேலை கிடைச்சதுனா வட்டி முதல்ல அதை திருப்பி இந்த சனிக்குளத்திலேயே போட்டுறேன் தயவு செஞ்சு இப்போதைக்கு என்ன அரிசி வாங்குறதுக்கு பணம் எதடி அவரு அவருனா யாரு நான் தாங்க கொடுத்தேன் வணக்கம் சார் சைக்கிள் எல்லாம் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் இல்ல இல்லைங்க எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கேன் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல இஞ்சு மிஞ்சு கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம் சரிங்க
இந்த பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன், அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. போங்க, அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க. முருகா, என்ன சார் சாவி இல்லீங்களா? அதே என் தம்பி கேக்குறீங்க. என் மச்சன் என்ன கடையில வச்சிருந்தேன், அவன் சாவிய எங்க தொலைச்சிட்டான். காலையில இருந்து திறந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல. இப்படி கொடுங்க. இது சூப்பர் லில்லி பூட்டு தானே? ஆமாங்க. இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ண கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்பா மோரா சார், கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாயை கொடுங்க. ஏன் சார், 5 ரூபாய் தர போறீங்களா? ரொம்ப நல்ல மனசு சார், போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்? நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்த இல்லையா? என்ன சனீஸ்வரா, இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு, உன் மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனீஸ்வரா, ஏதோ பெருசா மாட்டிருக்கு, எவனோ காசை மூட்டையா கட்டி போட்டுருப்பான் போலக்கு. நீ மோகினி பிசாசு, வந்தா என்ன புடிச்சுக்குவ? நான் வரமாட்டேன். மோகினி இல்ல, பொண்ணுதான். வா. பொண்ணா? எங்க? நீ பொண்ணுனா மேல ஏறி வா பாக்கலாம், உன் கால் தலையில முட்டுதான் பாக்குறேன். எந்த ஊரு? வெளியூர். சனி குலத்துல எதுக்கு மூங்கன? அது ஆள் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம்னு. திரும்ப அந்த பக்கம் நட. செருப்பு அங்க இருக்கு, எடுத்துட்டு போயிடுறேன். சரி போ. வாங்கறேன்.
என்ன என்ன வயிறு பெருசா இருக்கு? நான் முழுகாம இருக்கேன். முழுகாம இருக்கியா இல்ல குளத்துல முழுகி இருந்துச்சதுனால இப்படி இருக்க? முழுகாம இருக்கேன்னு சொன்னல, போயா. ஏ இரு இரு, இது ஆயுத கேஸ் ரொம்ப நாளைக்கு விட்டு வச்சோம்னா குழந்தைக்கு ஆபத்தாயிரும். அதனால செலவுக்கும் நீ ஆம்பள, அது தடி மாடு மாதிரி இருக்கற. ஏதாவது வேலை வெட்டி பார்க்க கூடாது? டெய்லி இந்த ஊர்ல வேலை வெட்டி தேடி தான் சுத்திட்டு இருக்கேன். கிடைக்கணும்ல, அதான் இந்த வேலைய ஆரம்பிச்சேன். சரி சரி, நம்ம பங்கெடு. பங்கா? இத பாரு, நீயும் சனி குலத்துல திருடுற கேஸ், நானும் அதே கேஸ் தான். ஒருத்தர் கொடுத்தர காட்டி கொடுத்தோம்னா ரெண்டு பேருக்குமே ஆபத்து. அதனால ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். என்ன ஒப்பந்தம்? நாளையில இருந்து நான் முதல்ல வந்தா உனக்காக காத்துட்டு இருக்கேன், இல்ல நீ முதல்ல வந்தா எனக்காக காத்துட்டு, ரெண்டு பேரும் ஒண்ணா முங்குவோம். எவ்வளவு கிடைக்குதோ ஆளுக்கு பாதியே பிரிச்சுக்குவோம். நம்ம பங்கு கொடு. வீட்டுக்கு வாடகை 50 ரூபாய், சொந்தமா வீடு கட்டுறதுனா 50 ரூபாய் எப்படி முடியும்? சொந்தமா வீடு கட்டுறதுனா ஒரு 2000 ரூபாய் வேணும். 2000 ரூபாய்? ஆமா, நம்ம அம்மா எப்ப பார்த்தாலும் பழைய புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு 10 பட்டு புடவை வாங்கணும். 10 இல்ல, 100. 100ஆ? 100க்கு 500 ரூபாய் வேணும். 500? அண்ணே அண்ணே, நம்ம அக்காவுக்கு கல்யாணம் செய்யணும் இல்ல? கரெக்ட், நம்ம அக்காவுக்கு நாமளே ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்தி வைக்கணும். சொந்தமா ஒரு கார் வாங்கி மாப்பிள்ளைய பொண்ணைய அதுல உட்கார வச்சு ஊர்வலம் நடத்தணும். சொந்தமா கார் வாங்கி கல்யாணம் நடத்தணும்னா எப்படி ஒரு 1500 ரூபாய் வேணும். 1500 ரூபாய்? என்னங்கடா இது, 20ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கே மறுமலர்ச்சி வந்த மாதிரி புதுசு ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கீங்க? சொந்த வீடு கட்டணும்னா 2000 ரூபாய், 100 பட்டு புடவைக்கு 500 ரூபாய், கார் வாங்கி கல்யாணம் பண்ணணும்னா 1500 ரூபாயா? என்ன கணக்குடா இது? இல்ல மாமா, காலையில ஆத்தங்கரையில இந்த லாட்டரி சீட்டை கண்டெடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் உளுந்தா என்னென்ன வாங்கலாம்னு கணக்கு போட்டு பார்த்தேன். இது போன மாசம் லாட்டரி சீட்டா? அண்ணா, நமக்கு சொந்த வீடு கட்ட முடியாதா? சொந்த வீடு கட்டலன்னாலும் பரவாயில்ல, அம்மாக்கு படையாவது எடுத்து கொடுக்கலாம் நினைச்சேன், அதுவும் முடியல. அத நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம அக்காவுக்கு கல்யாணமே நடக்காத? நடக்குமா? நான் சீக்கிரம் பெரிய நாய், நிறைய சம்பாதிச்சு அக்காவுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் கட்டி வைக்கிறேன். அல்லாதம்மா, இந்த பார் சனீஸ்வரா, நேத்து வரைக்கும் எனக்கு ஒழுங்கா வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப திடீர்னு எவனோ ஒரு வெளியூர்கார வந்து இதுல பங்கு கேக்குறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அவன் வரத்துக்குள்ள கொஞ்சம் சில்லறை எடுத்து வச்சிருவேன். தயவுசெய்து தப்ப நினைச்சுக்கதுப்பா. ஐயோ, பாவட தாவணியோட தண்ணி இறங்கினா அந்த ஆள் வந்தா கண்டுபிடிச்சிடுவானு. இந்த தாய் யாருமே இல்லையே. சரி, thank you.
என்ன என்ன சிரங்கள் துணிய கொடு ஆ துணியா வா வந்து எடுத்துக்கோ வா முதல்ல உன் கையில இருக்கிற காசு எல்லாம் அந்த படிக்கட்டுல எடுத்து வை வா எடுத்து வை துணியா ராத்திரி போட இப்படியே தண்ணி குளிரு இல்லனா ஆறாம் யாவல் மாதிரி அப்படியே எந்திரிச்சு போ போகாதியா நான் தெரியாம செஞ்சுட்டேன் உன்னை கையெடுத்து கும்பிடுற துணியை குடுத்துறியா யோ போகாதியா யோ இனிமே இந்த சனிக்குள பக்கமே வரமாட்டேன்னு சொல்லு இனிமே நான் சனிக்குள பக்கமே வரமாட்டேன் செஞ்ச தப்பு உன் கண்ணத்துல போட்டுக்கோ நான் செஞ்சது தப்பு என்ன ஒரே ஒரு தடவை அத்தான்னு கூப்பிட்டு கூப்பிடல நான் போயிட்டே இருப்பேன் சந்தோஷம் காசு வேண்டாமா வேற என்ன இல்ல நான் சனி குளத்துல மூங்கினல அதுக்கப்புறம் தானே நீ வந்த இல்ல இல்ல நீ துணியெல்லாம் அவுத்துட்டு சனி குளத்துல இறங்கிறதுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன் துணி நீ தூரத்துல இருந்து தானே பாத்துட்டு இருந்த கிடையவே கிடையாது இங்கதான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன் ஐயோ அப்ப நான் துணி பாத்தியா யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இந்த மாதிரி விஷயம் என்ன வேடிக்கை பாக்குறது நான் என்ன வேடிக்கை பாக்குறதுக்கு வந்தேன் ஏதோ தற்செயலா வந்தேன் பார்த்தேன் ஆனா நல்லா இருந்தது சரி சரி நடந்தது நடந்து போச்சு தயவு செஞ்சு வெளியே யாருக்கிட்டும் சொல்லிடாத சிச்சிச்சி இந்த மாதிரி விஷயங்களை எப்பவும் மறைக்கவே கூடாது இதை வெளியே நாலு பேர்த்துட்டு சொல்றதுதான் உண்மையான ஆனந்தமே இருக்கு நான் போய் சொல்லிட்டு வரேன் யோ 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 என்ன உனக்கு எஞ்சி கேக்குறியா தயவு செஞ்சு யாருக்கிட்ட சொல்லிடாத அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்ன கொஞ்ச நேரம் ஜாலியா ஏதாவது பாட்டு பாடி நான் குசிப்படுத்து நோகாம நோம்பி கும்பிட பாக்குறியா அதுக்கு வேற ஆளை பாரு வேற ஆளா இப்ப மட்டும் நீ பாட்டு பாடல நாளை காலையில ஊரு போறாம போய் டமார் அடிப்பேன் இத பாரு இந்த செனுங்கிற வேலையெல்லாம் வேண்டாம் நீ வயசு பொண்ணு இதுவும் மான பிரச்சனை அப்புறம் இஷ்டம் யாரும் பார்த்ததில்லே நான் வயசு வந்த புள்ளே யாரும் பார்த்ததில்லே நான் வயசு வந்த புள்ளே நாலு பேரு கேட்பா என்ன பரிசு போட மாட்டா நாலு பேரு கேட்பா என்ன பரிசு போட மாட்டா உன் கால புடிக்கிறேன் கைய புடிக்கிறேன் வெளியே சொல்ல வேணாம் நானும் பார்த்ததில்லே கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே ஆட நானும் பார்த்ததில்லே கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே ஒன்ன பார்த்த கண்ணு இனி உனக்கு தாண்டி பொண்ணு ஒன்ன பார்த்த கண்ணு
இனி உனக்கு தாண்டி பொண்ணு இது சாமி சத்தியம் பூமி சத்தியம் பேச்சு மாற மாட்டேன் யாரும் இந்த நடுச்சாம நேரத்தில் நாத்தாடுது ஆடும் நாத்தோடு கதை பேச காத்து வருது இந்த நடுச்சாம நேரத்தில் நாத்தாடுது ஆடும் நாத்தோடு கதை பேச காத்து வருது நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளு அட நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளு இது சாமி சத்தியம் பூமி சத்தியம் கேச்சு மாற மாட்டேன் அட நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளு ஊசி மொனையாட்டம் குளிர் வந்து என்னை தாக்குது சொல்ல முடியாம ஏதேதோ ஏக்கம் வருது ஊசி மொனையாட்டம் குளிர் வந்து என்னை தாக்குது சொல்ல முடியாம ஏதேதோ ஏக்கம் வருது நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே அட நானும் பார்த்ததில்லை கொஞ்சம் நெருங்கி வாடி புள்ளே நாலு பேரு கேட்டா இது சாமி சத்தியம் பூமி சத்தியம் பேச்சு மாற மாட்டேன் யாரும் பார்த்ததில்லை வாங்க போய் டீ சாப்பிட்டலாம் உங்களை தான் கூப்பிட்டது ஏய் என்ன கூப்பிட்டது காதல் உள்ள என்ன எங்க கூட பேச இல்லைன்னு ஸ்ட்ரைக்கா என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு ஏமா பசங்க ரெண்டு பேரும் திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்களே என்ன விஷயம் உங்ககிட்டதாம்மா கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிடலான்னு கூட்டம் வரவும் மாட்டேங்கிறாங்க பேசவும் மாட்டேங்கிறாங்க நீயும் பேச மாட்டியா அது சரி பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் பேசி வச்சுட்டே சரிங்க போல் வாங்க உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களே எல்லாம் உங்கள் ஏற்பாடு தானே இதை பாருங்க நான் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தேன் என்ன தப்பு சொல்லுங்க உங்ககிட்ட மன்னிப்பு நான் தயாராகிறேன் அதை விட்டு ஆளாளுக்கு மூஞ்சி மூணு தூக்கி வச்சுருந்தேன் என்ன அர்த்தம் உங்களை தான் கேட்குறேன் ரெண்டு நாள் ராத்திரி நேரத்துல எங்க எந்திரிச்சு போறேன் அது ராத்திரி நேரத்துல எனக்கு சரியா தூக்கம் வராது அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே ஆத்துங்கரில் ஜாலி அப்படியே நடந்து போயிட்டு வருவேன் நடந்து போயிட்டு வந்தா போட்டு இருக்கிற துணியெல்லாம் நனைஞ்சிடுமா இல்ல அது அப்பப்ப ஆத்துல இறங்கி நான் குளிப்பேன் அதனாலதான் துணியெல்லாம் போய் சொல்லாத நீ தினமும் சனி குளத்துல காசு திருடல இதோ பாருப்பா நாங்க எந்த ஜென்மத்துல செஞ்சு பாவமோ என் புருஷன் ஜெயிலுக்கு போய் நாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்
அது பத்தாதுன்னு நீ சனி குளத்துல காசு திருடி என் குழந்தைங்க வயிற் திறப்புறியே இந்த பாவம் வேற எங்களை சுத்திக்கணுமா ஏதோ நீ அனாதன் சொன்ன அதனால அனுதாபப்பட்டு உங்ககிட்ட பழகினோம் இனிமே உனக்கும் எங்களுக்கும் சரிப்பட்டு வராது தயவு செஞ்சு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இங்கிருந்து விலகி போயிடுப்பா दयुंग முழிக்கிறானுங்க இப்ப மட்டும் தலைய குத்தி உட்கார்ந்துக்கிங்களே நேத்து வரை சனி குலத்துல திருநாள் காசு நீங்களும் தான சாப்பிட்டீங்க அதுல இட்லி வேணாம் மாமா ஆப்ப நல்லா இருக்குன்னு கேட்டு சாப்பிட்டீங்கல அப்ப வாய் இவ்வளவு தூரம் அகலமா போச்சே இப்ப பேச மாட்டீங்கல சனி குலத்துல நான் திருநாள் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் ஆனா அதே சனி குலத்துல நான் நோட் நோட் அள்ளி அள்ளி போட்டேன் அதெல்லாம் யாருக்கு தெரியும் சனி குலத்துல திருநாள் நினைச்சா உங்களுக்கு மட்டும் தான் கேவலமா இருக்கா உங்களோட எனக்கு கேவலமா இருக்கு நான் இருந்த நிலைமை என்ன வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன ஸ்டேட்டஸ் என்ன அதெல்லாம் விட்டுட்டு போய் போய் சனி குலத்துல அஞ்சு பைசா பத்து பைசா ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா திருடணும் பாரு அது எவ்வளவு கேவலம் தெரியுமா பெருசா திருடிட்டேன் உடனே ஒதுக்கி வச்சிட்டீங்க ஏன் நேத்து வரைக்கும் திருடின காசுல தானே உங்க குழந்தைகள் எங்க உட்காந்து சாப்பிட்டாங்க அவங்க ஒதுக்கி வைங்களே முடியாது ஏன்னா பெத்த பாசம் நான் யாரு நான் அரசமரத்தடி தானே அம்போன்னு விட்டுருவீங்க ஆனா இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன் நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா கிடையவே கிடையாது இது எதையும் தாங்க இதையும் வருத்தப்படவே மாட்டேன் வாங்கிக்க பரவாயில்ல வாங்கிக்கமா இல்ல இல்ல அப்படி எல்லாம் இங்க கௌரவத்தை நாங்க விட்டு கொடுக்கணும்ங்கறதே உங்களுக்கு ஒண்ணும் தேவை இல்ல நானே ஆம்பள எனக்கு பிரஸ்டீஜ் இருக்கு தெரியுமா இத பார் எவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்கேன் நோ 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 எனக்கு ரோஸ் இருக்கு இவ ஆனதுக்கு பின்னால அப்படி இத வாங்கி குடிச்சோம்னா அப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்கு பரவாயில்ல வாங்கிக்க அட வேண்டாம்ங்கற எதுக்கு இந்த வாடாப்பி இல்லனா உயிரா போற போது இது கவரிமான் தனி மனிதனால என்னால வாழ்க்கை நடத்த முடியும் எந்த பந்தபாசமும் எனக்கு தேவையில்ல குடுங்க இவ்வளவு நேரம் நீங்க பிக்கு பண்ணீங்கல கொஞ்ச நேரம் நான் பிக்கு பண்ண கூடாதா அடிப்பா ஏன் சார் இந்த வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்க இதுக்கு 2000 ரூபாய் கூலி எப்படி கட்டுபடி ஆகும் ஒரு 10 ரூபாய் பஞ்சே சேர்த்து கொடுக்கலாம்ல அது சரி 2000 ரூபாய் பிண்டத்துக்கு அலையுது லிங்கம் பஞ்சாமிரதுக்காகதா அடிப்பா அது இல்ல சார் நம்ம நாட்டுல தொழிலாளி பாட்டாளி வர்க்கம் எல்லாம் அடிக்கடி ஸ்ட்ரைக் மறியல் போராட்டம்னு ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க முதல்ல எல்லாம் அது ரொம்ப தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் அவங்க செய்யறது எவ்வளவு நியாயம்னு படுது 2000 ரூபாய் கொடுத்து இப்படி எல்லாம் வேலை வாங்கினா அப்புறம் ஏன் சார் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க அது சரி இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுன்னா நீங்க எங்க கொடி நட்டு யூனியன் ஆரம்பிச்சிட போலுகிற யோ சூடாது அடியா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை பாக்குறேனே ரெஸ்டா வீட்டுக்கு போ சரிங்க சார் அதுக்காக கோச்சிட்ட அப்படி யோ அடியா என்ன காலில இருந்து ஒரு சோடா கூட கிடைக்கல சீக்கிரம் அடிக்கிறேன் சார் ஏய் அடடா போ போ மரியாதை போய் கெட்ட வார்த்தைக்கு வந்துரும் போலுக்கு என்ன அடடா இன்னும் பலமாடி ஆ ஆ
இன்னும் வர மாதிரி இன்னும் வர மாதிரி சொல்றேன்ல அடரா நான் எல்லாம் நான் போய் சேர்ந்த நேரம் தான் நம்ம கைராசி உடனே அந்த ஆள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு இனிமே சனி குளத்துல திருட கூடாது சொல்லி குழந்தைய மேல சத்தியம் பண்ண சொன்னாங்க அதான் பண்ணி கொடுத்துட்டேன் அறிவு இருக்கா சத்தியம் பண்ணி கொடுனா ஏதாவது ஒப்புக்கு சப்பான பண்ண வேண்டியதுதானே சரியாதானே இருக்கு காரியம் முடிஞ்சது கழட்டிக்க பாக்குறியா அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு வந்துச்சு தொலைச்சு போடுவேன் என்ன புருஷ முன்னாடினே முடிவு பண்ணிட்டியா பின்னையா நீ பாட்டுக்கு கண்டேத்தமா கட்டி பிடிச்சிட்ட நான் இன்னொருத்தனைய கட்டிக்க முடியும் சரி இப்ப என்ன பண்ணுங்கற சொல்லு இப்படி வா ஏ அதுக்கு இப்படியே மேல ஏறி உட்கார்ந்தறது நான் உட்காராம வேற ஒருத்திய உட்கார முடியும் தெரியாம ராத்திரில உன்கிட்ட வந்து மாட்டிட்டேன் இந்த நாளை இருந்து நீ எங்க வேலை பாக்குறியோ அங்கே எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடு நான் ஆம்பளை ஏதோ ஒரு வேலைக்கு போக முடியும் நீ பொம்பளை உனக்கு என்ன வேலை தெரியும் என்ன வேலையா இந்த பாரியா இந்த ஊர்ல முறுக்கு சுத்துறதுல எங்க அம்மா தான் பேர் எடுத்தவங்க அந்த தொழில் அப்படியே என்கிட்ட இருக்கு ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடு நம்ம ரெண்டு பேரும் முறுக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துல 20000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கறேன் 20000 களா 2000 ரூபாய் அந்த 20000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா முடியும் நிஜமா அடடடடட இப்ப 2000 ரூபாய்க்கு நான் என்ன பண்றது நிதானமா யோசிக்கலாம் எனக்கு பசிக்குது சாப்பிடலாமா இந்தா இரு 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 இது சனி குளத்துல திருண காசுல தான வாங்குனேன் ஆமா முதல்ல இத கீழ போடு பசிக்குதியா இப்பதான் புருஷ மண்டாட்டி சத்தியம் பண்ண முதல்ல இத கீழ கொட்டு இன்னைக்கு தானே சத்தியம் போட்டு நாளை இருந்து வச்சுக்கலாம் முதல்ல கீழ கொட்டுங்கற பசிக்குதியா 2000 ரூபாய் யோ பசிக்குதியா 2000 ரூபாய் பசிக்குதியா முதல்ல 2000 ரூபாய்க்கு யோசனணும் பேசாம இரு இந்த பாரியா எனக்கு பசிய மறக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லு 2000 ரூபாய்க்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் நிஜமா நிஜமா இப்போ நான் உன் பசிய மறக்க வைக்கணும் உன் பசிய மறக்க வைக்கணும்னா என்ன தேடுற இல்ல உன் பசிய மறக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடம் வேணும் அதான் பாக்குறேன் அது எப்படி ஒதுக்குப்புறமான இடம் கிடைச்சா எப்படி பசிய மறக்க வைப்ப எப்படியா உன் எங்கெல்லாம் தேடிட்டு வர்றது மாமாக்கு தலையில அடிபட்டுச்சு தெரியுமா மாமாக்கு தலையில அடிபட்டுச்சா எப்படி நாளைக்கு முறுக்கு கம்பெனி ஆரம்பிக்க போறோம்ல அதுக்கு பந்தல்ல மைக் செட் கட்டும் போது அது தலையில விழுந்து அடிபட்டுருச்சு வா சீக்கிரம் போலாம்
உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகில் புதுமுறையை உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே பார் கருத்தம்மா என்கிட்ட வேலை பார்க்க போகும்போது கரெக்டா வேலை செய் இந்த அரட்டை அடிக்கிற வேலை எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோ செய் எல்லாம் விழுந்து கும்பிட்டுக்கோங்க அப்பனே வெங்கடேஸ்வரா வாழ்க்கையில முதல் முதலா நேர்மையான முறையில ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன் நல்லபடியா முன்னு கொண்டு வாப்பா பழைய நிகழ்ச்சிகளை எல்லாம் மனசுல வச்சுட்டு தயவு செஞ்சு பழி வாங்கிறாத நல் ஏ எந்திரிங்க எந்திரிங்க என்னடா இது உங்களை எல்லாம் சாமி தானே கும்பிட சொன்ன இதெல்லாம் யார் செய்ய சொன்னா இல்ல மாமா இனிமே நீங்க தான் சாமி மாதிரின்னு அம்மா சொன்னாங்க அது சரி ஏங்க குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்கூடாதா தம்பி திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க அனாதியா இருந்த எங்க மேல எங்கிருந்தோ வந்த நீ இவ்வளவு பாசத்தை காட்டுறியே அப்புறம் உன்ன தெய்வம் சொல்லாம வேற என்னப்பா சொல்றது நீங்க ஒண்ணு இறந்து போன உங்க தம்பி உயிரோட இருந்தா உங்களுக்காக எதை கூடவா செய்ய மாட்டேன் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க ஆமா எங்க ஒரு டிக்கெட் குறையுது ருக்குவ காணோம் வியாபாரத்துக்காக முதல் முதல்ல வெளியூர் போறனல கொஞ்சம் வாசல் வரைக்கும் வந்து வழியனு போறாத யோ அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் முதல்ல போய் வியாபாரத்தை கவனி தப்புதாங்க நீங்களும் ராத்திரிக்கு வந்து எங்கிட்ட கொஞ்சுவீங்கல்ல அப்ப பேசிக்கிறேன் போயா ரெடியா சன ஆசானா மாமா அப்ப நான் போயிட்டு வரேங்க பாத்து நிதானமா போ தம்பி டாடா மாமா டாடா மாமா டாடா 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 மாமா ஏண்டா எதத்த வீட்ல முறுக்கு வியாபாரம் நடக்குத எப்படி நல்லா இருக்குமா இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டுடலாம் அவ்வளவு நல்லா இருக்கு அப்படியே சுத்தறது யாராரு சொர்ணா சொர்ணத்தோட பொண்ணு குப்பாயி பேத்தி ருக்கு ஆஹா அப்ப ரொம்ப ருசியா இருக்கும் அத சாப்பிட்டே ஆகணும் அப்போ நமக்கு போய் சாப்பிட வாங்கி தரட்டுமா நமக்கு இல்லடா நான் சாப்பிடணும் நானும் சாப்பிடணும் காசு ஏது சொர்ணா என்ன சொர்ணா உன் வீட்டு முறுக்கு ரொம்ப பக்குவமா இருக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிட்டு வா நான் சாப்பிட்டு பாக்குறேன் என்ன யோசிக்கிற காசு பணம் தர மாட்டேனா மத்தவங்களை விட நான் அதிகமாவே தர்றேன் உன் கையால எடுத்துக்கிட்டு வா அப்பதான் ருசி அதிகமா இருக்கும் ஏண்டா ஆறுமுகம் எதிர்த்த வீட்டுல ஒருத்தன் குழாயங்களாய் மாட்டிக்கிட்டு தெரியறானே யாருறாவே என்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா படுத்துக்கிறது வீட்டுக்குள்ளதான் ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அப்புறம் மருமகன் ஆக்கிப்பா மருமகன் ஆக்கிட்டு அப்புறம் வச்சு கூடாதா அட படுத்துக்கிட்டு போத்தினாலும் சரி போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி கணக்கு ஒண்ணுதானே வர்றாயா வர்றாயா முறுக்கு கொண்டுட்டு வர்றா ருசியா இருக்கு தரேன் தரேன் உங்களுக்கு எல்லாம் ஐயர சொர்ணமே தான் கையால கொண்டுட்டு வந்துட்டா என் மேல உள்ள பாப்போம் என்ன இது பழைய செருப்பு வாய முடியா ஒரு பெரிய மனுஷனை காட்டுற மரியாதையாது ஆமா இப்ப அது தட்டுல இருக்கு இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல வந்து வம்பு பண்ணா அது என் கைக்கு வரும் ஜாக்கிரத ஐயர நான் ஊருக்கு பெரிய மனுஷன் இப்ப நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியே தெரிய வேண்டாம் இத பாருங்க என் கையில என்ன இருக்கு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தர்றேன் சொல்லுங்க பாக்கலாம் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க தப்பு நீ சொல்ற எனக்கு சைக்கிள் வந்து வந்திருக்கீங்க போடா முண்டா சைக்கிள் கையில வச்சா கொண்டு வர முடியும் மங்களா நீ சொல்லு பாக்கலாம் எனக்கு ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க உனக்கு ரொம்ப ஆசை தான் நீங்க சொல்லுங்க எனக்கு என்னப்ப தெரியும் அவங்களே கேளு என்ன தெரியலையா சஸ்பென்ஸ் வச்சு போர் அடிக்காத மாமா நாங்களே பாத்துக்கறோம் நாங்களே பாத்துக்கறோம் நானே சொல்ற விடுங்க நீங்க எல்லாம் மெட்ராஸ்க்கு போய் உங்க அப்பாவை பாக்குறதுக்காக ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன் போறீங்க Thank you.
எல்லா நேரத்திலயும் ஒருத்த உதவி பண்ண முடியுமா? ஏதோ அந்த நேரத்துல நீ கஷ்டத்துல இருந்த, இப்ப அவங்களே நல்லா இருக்காங்க, நீயும் நல்லா இருக்க. தாயோட புள்ள தட்டியோட பானேன்னு ஒண்ணா சேர்ந்துக்க வேண்டியதானப்பா. கவுண்டர் எதுக்கு சொல்றாருன்னா, சுரணத்து வீட்டோட டவுன்கார பைய ஒருத்த இருக்கான், அவனுக்கும் சுரணத்துக்கு ஏதோ இருக்கிறதா கசாபுசான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறான். நீ சுரணத்தோட பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த வீட்டோட மாப்பிளையா போயிடலாம், அந்த பையனையும் அங்கிருந்து விரட்டிடலாம், சுரணத்து பேருக்கு கெட்ட பேரையும் தொடச்சிடலாம். ஆக இந்த கல்யாணத்தினால சுரணத்து மேல இருக்கக்கூடிய பழி நீங்கணுமேனுதான் கவுண்டர் இவ்வளவு வாக்கு எடுக்கிறார். என்ன கவுண்டரே, நான் சொல்றது எப்படி? ஐயர அப்பப்ப பயணிகளை அள்ளி விடுறீயா? நீங்க ஆயிரம் சொல்லுங்க, எனக்கு என்னமோ சுரணம் பொண்ணு கொடுக்குங்கிற நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை நாங்க நம்பிக்கை, நாளைக்கே வெத்தலை பாக்கு எடுத்து போங்க. பொண்ணு குடுக்கறாரா இல்லையான்னு பாத்துருவோம். குடுக்கறாளா இல்லையாவா? ஏண்டா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கிறேன்? இல்லனா விட்டுவனா? ஓய் ஐயர, அவர் என்ன மாட்டேனா சொல்றார்? நாளைக்கு போறதுல முடிவுக்கு வந்துட்டார். நாளைக்கு எப்ப நல்ல நேரமோ அப்ப பார்த்து போகணும் நினைக்கிறார். நாளைக்கு நாளைல இருந்து ஆறு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமிர்த யோகம், அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட வேண்டியதான். என்ன சொல்றீங்க? சரின்னு சொல்லப்பா. சொர்ணா அத்தே, சௌக்கியமா இருக்கீங்களா அத்தே? இன்னைக்கு மங்களகரமான நாள், ஆனால நம்ம மங்களத்தை செங்கோட பரிசு போடணும் ஆசைப்பட்டாரு. நாங்க பெரிய மனுஷங்களாம் சேர்ந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். முருகப்பண்ணன் ஜெயிலுக்கு போய் நீங்க ஆதரவு இல்லாம கஷ்டப்படுறத நினைச்சு எங்க செங்கோடனை ரொம்ப மனசு நொந்து போயிட்டாரு. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணுமேனு ராப்பகலா என்கிட்ட ரோசனை கேட்டாரு. நான் தான் இந்த ரோசனைய சொன்னேன். அப்ப ஜெயிலுக்கு போறதுனால அடுத்தவன் பொண்ணுக்கு பரிசம் போட தயக்கப்படுவான். அப்படியே போற முன் வந்தாலும் எக்கு தப்பா சீர்கப்பான். இதையெல்லாம் யோசிச்சு தான் நம்ம செங்கோட பொண்ணை கட்டிக்கிறதா முடிவெடுத்துட்டாரு. வெத்தலை பாக்கு தட்டி இல்லாம வந்திருந்தா ஒருவேளை சோறாது போட்டிருப்பேன். இப்ப பச்சை தண்ணி கூட கிடையாது. மரியாதை எந்திரிச்சு வெளியே போங்க. வெளியே போ சொன்னேன், காதல் விழல. வார்த்தை அளந்து பேச சொல்லணும். ஏதோ சொந்த பந்த விட்டுடக்கூடாதுன்னு வாசல் தடி வந்தா மரியாதை எல்லாம் பேசுறியே? அன்னைக்கு அரசு மரத்தடியில அனாதைய ஆதரவு இல்லாம கிடந்தப்ப காட்டாத அக்கறை இப்ப என்னையா வந்தது? அன்னைக்கு எங்க சொந்தக்காரங்கன்னு காட்டிக்க நீ வைக்கப்பட்ட, இன்னைக்கு உன்ன சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க நாங்க வைக்கப்படுறோம். என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள பாக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ அடுத்த காலி பண்ணு. ஓஹோ, மர மாப்பிள நான் இருக்கும் போது இன்னொருத்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருவானா? வச்ச என்ன செய்வ? இன்னும் ரெண்டு மாசத்துல ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து இதே வீட்டு வாசல கல்யாணத்தை நடத்துறேன். உனக்கும் பத்திரிக்கை அனுப்புறேன், வந்து என்ன செய்ய முடியுமோ செய். நீ யார் அதெல்லாம் கேக்குறதுக்கு? இத பார், பாடா போடான்னு உன்ன மாதிரில எனக்கு வாயில பேச தெரியாது. மரியாதை வெளியே போ. என்னடா பாத்துட்டீங்க? உன்ன பிடிச்சு அடிச்சு ரோட்ல ஊத்துறேனா? என்னடா அது, பரிசம் போட போனானுங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. ஒருவேளை கல்யாணத்தை முடிச்சிட்டு வர்றானுங்களோ, ஒரு தகவலும் தெரியலையே.
பார்த்தம் போற போனாலே பார்த்த மாதிரி உண்டுகிட்டு வர்றானுங்களே. என்னங்க நீங்க பொறுக்கி பசங்க அவங்க ஏதோ பேசினாங்கன்னா அதுக்காக நீங்க வேதனை பட்டிருக்கீங்க? அது இல்ல தம்பி, நாம முடங்க பாயில்லைங்கிறதுக்காக சடங்க நிறுத்திட முடியுமா? என் புருஷன் வர்ற வரைக்கும் பொண்ணோட கல்யாணத்தை தள்ளி போட்டோம்னா நாலு பேரோட பழிப்பாவத்துக்கு ஆளாயிடுவோம். அத நினைச்சுதான் போ வேதனைப்படுறேன். நீங்க சரின்னா சொல்லுங்க, நாளைக்கே நான் மாப்பிள பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன் போல ஆசையா இருக்கு. அந்த பையன் யாரோ எவனோ எனக்கு தெரியாது, ஆனா அவன் என் குடும்பத்துக்கு தெய்வ மாதிரி. சார், அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி பதில் எழுத ஒரு தபால் கார்டு கொடுங்க சார். கொடுக்கறேன். உன் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க உனக்கு ஆசை இல்லையா? சார், நான் கல்யாணத்துக்கு போக முடியுமா? முடியும்பா. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான காரியங்களுக்கு யாராவது ஒரு பெரிய மனுஷன் ஜாமீன் கொடுத்தா பரவல்ல விடுவாங்க. நான் வேணா உனக்காக உன் வக்கீலுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறேன். அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவார். அவர்கிட்ட இந்த தபால் வந்திருக்கு. அவரும் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு வக்கீல் ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காரா? ரொம்ப சந்தோஷங்க. ஏதோ நீ எங்க குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மறுபடியும் நல்ல காலம் பிறந்திருக்கு. நீ சும்மா இருடா, நானே இன்னும் முழுசா கேட்கல. வாமா உள்ள போய் இன்னொரு வாட்டி படிச்சு காமிமா. சொன்ன மெட்ராஸ் தம்பி, இத்தனை நாளா நம்ம குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி ஆதரவா இருந்தது இவருதான். ஆமா முருகப்பா, ஆனா அந்த மாதிரி வீதியில கிடந்த உங்க குடும்பம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வசந்து இருக்குதுன்னா அதுக்கு இந்த தம்பி தான் காரணம். இங்க இவன் யோகியதை என்னங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இவன் பூர்வீகத்தை நான் சொல்றேன். காசுக்காக ஆசைப்பட்டு பொய் சாட்சி சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்பின அயோக்கியனே இவன். புருஷனையே ஜெயிலுக்கு அனுப்பின பாவினி, உன்னை போய் என் தம்பி மாதிரி நினைச்சேன் பாரு. Thank you.
நாட வீட்டுக்கு போலாம். உன்ன தாயா போலாம். இந்த பாரியா, ஒவ்வொரு மனுஷனுக்கு கெட்ட நேரங்கிறது இன்னொரு மனுஷன் மூலமா தான் வரும். முருகப்பன் ஜெயிலுக்கு போனங்கிறது நாள் தலையெழுத்து. அது உன் மூலமா வந்திருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக சொந்த தம்பிங்கிறது உண்மையை மறைச்சிட்டு ஊரை விட்டு போனோங்கிறியே. முருகப்பன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சது ஒண்ணுதான் நீ செஞ்ச தப்பு. ஆனா அதுக்கு பதில் நீ அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்க. நியாயமா சொல்ல போனா முருகப்பன் இருந்திருந்தா கூட இந்த குடும்பம் இவ்வளவு வசதிக்கு வந்திருக்காது. காசு பணத்தை மட்டும் தான் என்னால சம்பாதிச்சு கொடுக்க முடிஞ்சது. ஆனா அந்த குடும்பத்தோட கௌரவத்தை என்னால காப்பாற்ற முடியலையே. ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தை பார்த்து குலகாரம் குடும்பம் குலகாரம் குடும்பம்னு சொல்லும் போது எங்க அக்கா மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு காரணம் நான் தானே. யோ, ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவாங்க. அதெல்லாம் நீ காதுல போட்டு கூடாது. பேசாம வீட்டுக்கு நட. சொன்ன அக்கா கிட்ட நானே நடந்த உண்மையெல்லாம் சொல்றேன். நிச்சயமா அவங்க உன்னை மன்னிச்சு சந்தோஷமா ஏத்துப்பாங்க. இல்ல ருக்கு, அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் மேல எவ்வளவு உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு முருகப்ப திரும்பி வந்து நான் யாரு என்னங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட என் முகத்துல காடி தூப்போம். அப்படி ஒரு அவமானம் வர்றதை விட இப்ப இருக்கிற நல்ல பேரோடவே நான் பிரிஞ்சு போறதுதான் நல்லது. இந்த உண்மையை உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாதுதான் நான் நினைச்சேன். ஆனா உன்னை ஏமாத்திட்டு போக எனக்கு மனசு வரல. இனி நீ என் கூட வர்றதும் வராததும் உன்னோட விருப்பம். தயவு செஞ்சு அவசரப்பட்டு இல்ல ருக்கு, நான் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நீ என் கூட வரையா இல்லையானதான் நான் தெரிஞ்சுக்கணும். நாம இப்பவே ஊரு விட்டு போனா மங்களத்தோட கல்யாணம் நிச்சயமா நின்னு போயிடும். கல்யாணத்துக்கு தான் முருகப்பன் வராரு. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே நாம ஊரு விட்டு போயிடலாம். Thank you.
ருக்கு நில்லு. என்னடி இது இந்த நேரத்துல பையோட கிளம்பிட்ட? என்னடி வா உள்ள. யானுங்க முருவ பண்ண கல்யாணத்துக்கு நாளைக்கு காலையில தான் வருவேன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, நீங்க என்ன ராத்திரியே வந்து போட்டு நிக்கிறீங்களே? என்ன ஜெயில இருந்து காலையிலேயே அனுப்பிச்சிட்டாங்க, ராத்திரி வரைக்கும் இருந்து ரயில் ஏறுறத விட கொஞ்சம் சீக்கிரமா வரலாம்னு பஸ் லாரியும் பிடிச்சு வந்தேன். ஓஹோ அதுவா சங்கதி, இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு கூட கைதிகளை வெளியே அனுப்புறாங்களா? நல்ல சர்க்கார் தானுங்க. உண்மையிலாமே ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ என் புருஷன் ஜெயிலுக்கு அமிச்சுட்டான். அவன் வந்த அன்னைக்கு நடந்த உண்மை எங்கிட்ட சொல்லியிருந்தா அவர்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திருப்பேனே. அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடணுமா? இப்ப எங்க இருக்கா? ஆத்தக்கர பக்கத்துல மண்டபத்துல எனக்காக காத்துட்டு இருப்பாரு. ஒவ்வொரு நிமிஷமும் அநாதிகமாக தெரிவித்து வந்த குடும்பத்தை பத்தி கூட கவலைப்படலா? அதுக்கு காரணமான உண்மையை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் கொலையை செஞ்சுட்டு தான் தண்டனை அனுபவிப்பாங்க, ஆனா நான் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் கொலை செய்ய போறேன். மறுபடியும் சொல்றேன், நான் என்னோட சாவுக்காக பயப்படல. இப்ப உன் குடும்பத்தை விட்டு தற்காலிகமா பிரிஞ்சிருக்கிற நீ என்ன கொலை பண்றதுனால நிரந்தரமா அவங்களை விட்டு பிரிய வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு அவசரப்படாது. வாயை மூடுற. உன்ன மாதிரி அயோக்கியனை படைச்ச அதே சாமி தான் என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு நல்லவனையும் படிச்சு அவங்க கூட சேர்த்து வச்சிருக்கிறார். உன்னை கொலை செய்கிறதுனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாலும் சந்தோஷம் தான்.
ஐயோ எது நடக்க கூடாது நினைச்சேன் அது நடந்து போச்சு ஐயோ தம்பி 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 ஐயோ என்னங்க என்ன காரியம் செஞ்சிட்டீங்க தம்பி அக்கா வந்திருக்கேன்டா தம்பி தயவுசெய்து கண்ணை திறந்து பாருடா அடப்பாவி இத்தனை நாளா யாரு என்னன்னு சொல்லிக்காம கூடவே இருந்து என் குடும்பத்தை காப்பாத்தினியே உனக்கு இந்த நிலைமை வரணும் இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை இது சொந்த தம்பியா ஆமாங்க என் சொந்த தம்பிங்க பொய் சாட்சி சொன்ன ஒரே பாவத்துக்காக தான் யாரு என்னங்கிற சொல்லிக்காம இருந்துட்டா இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு நீங்க வர போறீங்கிற உண்மை தெரிஞ்சதும் இந்த ஊரை விட்டே ஓட பார்த்தா அப்படியே ஓடி இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே பொலிசாட்சி சொன்னது ஒண்ணுதான் அவர் செஞ்ச தப்பு ஆனா அதுக்கு பதிலா உன் குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு தெரியுமா அது புரிஞ்சுக்காம இப்படி செஞ்சிட்டீங்களே Oh, my God.